ஹே காய்ஸ், எல்லாரும் இருப்பீங்க, நாங்கள் சூப்பராக இருங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா PS4 ஸ்லிம் கன்சோலுக்கும் PS4 ப்ரோ கன்சோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அது போக ஃபேட் மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இந்த மூணு கன்சோலுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி MP சர்வதி நீங்கள் பட்டிக்க வேண்டிய சொல்லலாம். வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். It's you, yeah, boy, the one who showed me now and forever. No, you'll never be alone again, all day, on your own. Okay, fat model, PS4 ஓடியே ஃபேட் மாடல் பார்த்தோன்னா உங்களுக்கு பழைய மாடல். அந்த மாடல் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இந்த சைடில் வந்து இமேஜ் கொடுக்குறேன். ஸோ அந்த அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும் மாடல், சரிங்களா? ஸோ ஸ்லிம் கன்சோல் மாடல் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஸோ சைடில் இமேஜ் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க, இப்படி இருக்கும். ஸோ ப்ரோவோடைய மாடல் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ சைடில் இமேஜ் இருக்குது, பாருங்கள். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. மொத்தம் மூணு மாடல், சரிங்களா? ஃபேட் மாடலு, ஸ்லிம் மாடலு, அப்புறமா ப்ரோ மாடலு. ஃபேட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்து டல்லாக இருக்கும், அதாவது ஃபேட்டாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், சரிங்களா? இது வந்து பழைய மாடலு. ஸோ இப்போ வந்துட்டு இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் மாடலு, ஸ்கொயராக சின்னதாக அழகாக இருக்கும், சரிங்களா? ப்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ இதுதான் மூணு மாடலுக்கும் உள்ள கான்செப்ட். PS4 ஃபேட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது HD இருக்குது, ஃபுல் HD இருக்குது, ப்ளூடூத், வைஃபை, எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, சரிங்களா? ப்ளூரே மூவி போகிறோன்னா போட்டுக்கலாம், யூஎஸ்பியில் வந்து படம் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், கேம்ஸ் விளாண்டுக்கலாம், வேறு என்ன நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி மட்டும் அதில் வந்து இன்டர்நெட் வச்சு நம்ம படம், மூவிஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம், சரிங்களா? இதுதான் கான்செப்ட் ஃபேட்டோடைய மாடலுக்கு. ஸ்லிம்மோடைய மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட என்ன அட்வான்ஸ்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு HDR இருக்குது, சரிங்களா? அதை விட என்ன அட்வான்ஸ்டு கேட்டிங்கன்னா HDR இருக்குது. இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், உள்ளே இருக்கிற ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து ஃபேட்டுக்கும் ஸ்லிம்முக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஸ்லிம்முக்கும் ப்ரோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லிம் வந்து HDR, சரிங்களா? ப்ரோ வந்து உங்களுக்கு 4K முடியும் சப்போர்ட் ஆகும், HDR இருக்குது ப்ளஸ் 4K இருக்குது, சரிங்களா? 4K சப்போர்ட் ஆகும், அது போக ப்ராசஸ் இதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கிராஃபிக்ஸ் வந்து பெரிய லெவல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 55 இன்ச், 65 இன்ச் அந்த மாதிரி டிவி, 3D டிவி, LED டிவி, பிளாஸ்மா டிவி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹைலைன் டிவியில் வச்சு மட்டும் நீங்கள் PS4 கன்சோல், அதாவது PS4 ப்ரோ மாடல், அந்த மாடல் நீங்கள் ரன் பண்ணி கேமெல்லாம் ரன் பண்ணி மட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்லிம்மை வந்து அதே டிவியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், சரிங்களா? நம்ம வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே 32 இன்ச், அதிகபட்சம் 45 இன்ச் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரோவும் யூஸ் பண்ணுவோம், ஸ்லிம்மும் யூஸ் பண்ணுவோம், ஒரே கேம் யூஸ் பண்ணுவோம், வேறு டிஃப்ரெண்ட் கேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, HDRக்கும் 4Kக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஸோ இதுதான் கான்செப்ட், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு கன்சோலுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? மற்றபடி மாடலுக்கு மாடல் மாறும், அப்புறமா உள்ளே இருக்கிற சிப் போர்டு, மதர் போர்டு இந்த மாதிரிலாம் மாறும். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ்லாம் வந்து சேம் கிராஃபிக்ஸ் தான், ப்ராசஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபேட்டுக்கும் ஸ்லிம்முக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், சரிங்களா? அதே மாதிரி ஸ்லிம்முக்கும் ப்ரோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. அதாவது HDRக்கும் 4Kக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வரும், மற்றபடி ப்ராசஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வரும், சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து ஸ்பெக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தோன்னா PS4 ஃபேட் மாடலு, அதுக்கப்புறமா PS4 ஸ்லிம் மாடலு, அதுக்கப்புறமா PS4 ப்ரோ மாடலு. ஸோ இது மூணுக்கு பார்த்தோன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட்னா, உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு அவுட் புட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு PS4 ஸ்லிம்முக்கும் ப்ரோக்கும் பார்த்தோன்னா 4K HDR. ஸோ PS4 ஸ்லிம்மில் வந்து HDR இருக்குது, 4K வந்து ஒர்க் ஆகாமல் இல்லையான்னு தெரியல. ஸோ நான் செக் பண்ணதில் எங்கிட்ட வந்து 4K டிவி கிடையாது, 1080p தான். PS4 ப்ரோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு 4K முடி சப்போர்ட் ஆகும் போட்டிருக்கு. ஸோ 4K வந்து கம்பல்சரி ஒர்க் ஆகும், சரிங்களா? ஓகே, GPU பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அதுதான் GPU. அது பார்த்தீங்கன்னா AMD ரேடான்னு கொடுத்துருக்காங்க, 1.84 தான், ஃபேட் மாடலுக்கும் ஸ்லிம் மாடலுக்கும். ஸோ ப்ரோ மாடலுக்கு பார்த்தீங்கன்னா AMD ரேடான் 4.20 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட கொஞ்சம் 3 மடங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் 4K டிவியில் விளாடும் போது, சரிங்களா? 1080p விளாடும் போது அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ 4K டிவி நீங்கள் விளாடாமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஹை குவாலிட்டி டிவியில் போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு கிளாரிட்டியும் தெரியும், சரிங்களா? நீங்கள் நார்மலாக ஃபேட் மாடலில் வந்து ப்ளே பண்ணிவிட்டு ஸ்லிம் மாடலில் வந்து HDR நீங்கள் ஆன் பண்ணி விளாடும் போதே உங்களுக்கு ஃபேட்டுக்கும் ஸ்லிம்முக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஸ்லிம்முக்கும் ப்ரோக்கும் வந்து நீங்கள் 4K HDR போடும் போது உங்களுக்கு அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரியும் ப்ரோ மாடலில், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வருஷன் தான் இருக்குது, ஃபேட் மாடலில் 2.3. இது பார்த்தீங்கன்னா ஸ்லிம் மாடலும் ப்ரோ மாடலையும் 4.0 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மற்றபடி எல்லாமே வந்து சேம் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி ஸ்லிம் மாடலையும் ஃபேட் மாடலையும் 500GB ஸ்டார்டிங் வந்திருந்தது, அதுக்கப்புறம் தான் 1TB. ஆனால் ப்ரோ மாடல் பொறுத்த வரைக்கும் 1TB தான் ஸ்டார்டிங்கே வந்தது, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.
ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா PS4 கன்சோலில் வந்து ஃபேட் மாடல், ஸ்லிம் மாடல், ப்ரோ மாடல் இந்த மூணு மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதே சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ வேறு எதாவது டீட்டெயில் நான் மிஸ் பண்ணிட்டேனானு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், கூட வந்து பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்புதி. நீ படிக்க நினச்சால் தான் ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.